ஆறு நாள் வேலையை நாலே நாள் வாங்கிட்டு இரண்டு நாள் சம்பளத்தை தொழிலாளியை ஏமாற்றுவதற்கு தான் இந்த சட்ட திருத்தம் பயன்படும். அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை மீறி எந்த முதலாளியும் செயல்பட முடியாது, நாங்கள் வந்து எல்லாத்தையும் கண்காணிப்புக்குள்ள வச்சிருப்போம் என்று அமைச்சர் சொல்கிறார். நம்முடைய அது அரசு அதிகாரியுடைய கண்காணிப்பு என்ன யோகியதில் இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். இந்த ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறவங்க, லேபர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறவங்க எல்லா பேரும் முதலாளிகிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தொழிலாளி காட்டி கொடுக்குற வேலை தான் செய்கிறாங்கிறத நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஃபேக்டரி சட்டத்தை திருத்தி 8 மணி நேர வேலை என்பதை மாற்றி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை வாங்கிக் கொள்ளலாம் என்று முதலாளிகளுக்கு சலுகை எடுத்து ஒரு சட்ட திருத்தத்தை திமுக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு கட்சிகளும் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இப்போது 12 மணி நேர வேலை என்பது அநேகமாக அன்ஆர்கனைஸ்டு செக்டர் என்று சொல்லப்படுகின்ற முறைசாரா தொழில்கள் எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட 12 மணி நேர வேலை என்பதை முதலாளிகள் நடைமுறையாக்கிவிட்டார்கள். ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஆர்கனைஸ்டு செக்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளிகளுடைய சமூக பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அந்த துறைகளிலும் இப்போது 12 மணி நேர வேலையை முதலாளிகள் தங்கள் விருப்பம் போல் வைத்துக் கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை வாங்கிக் கொள்ளலாம். அந்த 12 மணி நேரத்தையும் முதலாளிகள் தங்களுடைய விருப்பம் போல மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டைம் ஸ்ப்ரெட் ஓவர், நேரத்தை வந்து 4 மணி நேரமாக 3-4 மணி நேரம் எப்படி வேணாலும் மாற்றியமைத்துக் கொள்ளலாம். அதே முழுக்க முழுக்க முதலாளிகள் 12 மணி நேரம் உழைப்பை சுரண்டவும் அவர்கள் விருப்பம் போல் தொழிலாளிகளை வேலைக்கு வைத்து கொள்ளவும் முழுக்க முழுக்க தொழிலாளிகளை முதலாளிகளுடைய கொடூர சுரண்டலுக்கு அடிமைகளைப் போல மாற்றியமைத்திருக்கிறது இந்த சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தை பற்றி இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன, இதோ தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசும் சரி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசனும் சரி, ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தொழிலாளிகளுக்கெல்லாம் நல்லது தான், அதுவும் பெண் தொழிலாளிகளுக்கு ரொம்ப நல்லது என்றெல்லாம் இவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். நல்லதுன்னு சொன்னால் எந்த தொழிலாளியும் இப்படி வந்து தங்களுக்கு நல்லது என்று கருதுகின்ற வேலையை எந்த தொழிலாளி கேட்கவில்லை. ஆனால் இந்த சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டிய தேவை என்ன என்பதை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளும் முதலாளிகளின் சங்கமும் தொடர்ச்சியாக இந்த தொழிலாளிகளுடைய வேலை நேரத்தை உயர்த்துவதை, ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டைம் வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் இதை நிறைவேற்றுகிறோம் என்று முழுக்க முழுக்க இந்த முதலாளிகள் சொல்லி அவங்களுக்காக தான் செய்கிறோம் என்பதை தங்கம் தென்னரசு நேரடியாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். அது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன நியாயப்படுத்துகிறார்கள் சொன்னால், இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து ஒரு தொழில்துறையினுடைய மையமாக இருக்கிறது, இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கிறது, அதனால் வந்து இந்த மாதிரி முதலாளிகளுக்கு வந்து அவர்களுக்கு ஏற்றவாறு தொழிலாளர் நல சட்டங்களை அமைத்தால்தான் வந்து தொழில் வளரும். இப்போ வேலை கிடைக்கும். இந்த பழைய மாதிரி இந்த கதையை வந்து திரும்ப திரும்ப காதல பூசுத்திர கதையை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் நண்பர்களே, இது முழுக்க முழுக்க 8 மணி நேர வேலை என்று ஒரு நீண்ட காலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் பெரும் விலை கொடுத்து நிலைநாட்டி அந்த 8 மணி நேரம் என்பதை மாற்றி 12 மணி நேரம் சுரண்டிக் கொள்ளலாம் என்று இவர்கள் முதலாளிகளுக்கு அடிமைகளை கொண்டு போய் ஒப்படைப்பதைப் போல தொழிலாளி வர்க்கத்தையே முதலாளிகளுடைய கொத்தடிமைகளாக மாற்றி இந்த சட்ட திருத்தத்தை செய்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தில் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது தொழிலாளியினுடைய விருப்பம், தொழிலாளியுடைய விருப்பம் இல்லாமல் முதலாளி வந்து 12 மணி நேரம் வேலை வாங்க முடியாது என்று இவர்கள் சொல்கிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு கொண்ட தொழிலாளர் எண்ணிக்கை என்பது மொத்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் வெறும் 5% குறைவாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட 95 விழுக்காட்டிற்கு மேலான தொழிலாளிகள் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் என்று சொல்லப்படுகின்ற நிரந்தரமில்லாத, அதாவது ஒழுங்கமைக்கப்படாத துறைகளிலே தான் வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் இருக்கின்ற கொஞ்சம் பேருக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பை இவர்கள் ஒழித்து கட்டியிருக்கிறார்கள். இப்போது அமைச்சர் என்ன சொல்கிறாரு, தொழிலாளிகளுடைய விருப்பம் இல்லாமல் அவரிடம் 12 மணி நேரம் வேலை வாங்க முடியாது.
நண்பர்களே, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தொழிலாளியினுடைய விருப்பப்படியாக முதலாளி நடக்கிறா? முதலாளியினுடைய விருப்பத்திற்கு ஒரு சின்ன ஒத்துழைப்பு கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் தொழிலாளி வீட்டுக்கு தான் போகணும். முதலாளியினுடைய பொதுவான வந்து நடைமுறை என்ன? இஷ்டம் இருந்தால் வேலை பாரு, 15 மணி நேரமா 18 மணி நேரமா நான் சொல்கிற அளவுக்கு வேலை பாரு, இஷ்டம் இருந்தால் பாரு, இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துக்க என்று எந்த விதமான வந்து தாட்சண்யமும் இல்லாமல் தொழிலாளிகளை சுரண்டுகின்ற முதலாளிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். தொழிலாளிகளுடைய நலனையோ தொழிலாளிகளுடைய நல்வாழ்வை பற்றியோ எவனும் எந்த முதலாளி கவலைப்படுறாரு? முதலாளிகளுடைய கவலை முழுவதும் முழுக்க முழுக்க லாபம் தான். அப்படிப்பட்ட முதலாளிகள் தொழிலாளியுடைய விருப்பப்படி செய்வார்களா? அதெல்லாம் செய்யவே மாட்டான். ஆகவே தொழிலாளியுடைய விருப்பப்படி தான் நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்பதெல்லாம் முழுக்க முழுக்க போய் இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த சொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி ஓலா போன்ற டாக்ஸி நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் கசக்கி பிடிகிறார்கள். அவங்க வந்து அந்த அந்த முதலாளிகள் போடுகின்ற நிபந்தனைகளில் ஒன்றை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி முழுக்க முழுக்க இந்த ஒழுங்கமைக்கப்படாத இந்த தொழிலாளி வர்க்கம் என்பது முதலாளிகளுடைய கொத்தடிமைகளாக மாறியிருக்கிற நேரத்தில் தொழில்துறையிலே பணியாற்றக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பையும் இப்போது ஒழித்து கட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு கூடிய மிகப்பெரிய அபாயம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது பெண்களுக்கு வந்து வந்து வசதியாக இருக்கும் இந்த வேலை முறை அப்படின்னு சொன்னால், பெண்களை இப்போ வீட்டில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப பெண்களை மோசமாக கசக்கி பிடிவதற்குத்தான் இது பயன்படும். அது எந்த விதத்திலே 12 மணி நேர வேலை என்பதை இப்போ நிரந்தரமாக்கி விட்டால் பெண்கள் என்ன சொல்லப்போனால் வீட்டுக்கே போக முடியாது. வேணா ஃபேக்ட்ரிக்குள்ளே கொத்தடிமை மாதிரி ஒரு வாரத்தில் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் தான் ஏற்படும். ஆக இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம். இன்னொரு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 12 மணி நேர வேலையை வாங்கி கொண்டு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃபேக்ட்ரி ஆக்டின்படி 48 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 6 வேலை நாள், 6 x 48 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வேலையை வாங்க மாட்டோம் என்று உத்தரவாதம் செய்கிறார். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 4 நாள் வேலை பார்த்துட்டு நீ 3 நாள் லீவ் எடுத்துக்கலாம், அந்த 3 நாளும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும்? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், 6 நாள் வேலையை 4 நாளில் வாங்கிட்டு 6 நாள் சம்பளம் கொடுக்கறது பதிலாக 4 நாள் தான் சம்பளம் கொடுக்க போகிறான். இது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இப்போ பல்வேறு விடுமுறை என்பது 6 நாள் வேலைக்கு 1 நாள் விடுமுறை என்பது தான் இப்போது சட்டம். ஆகவே 4×2 = 48, 4 நாளைக்கு 12 மணி நேரம் வேலை வாங்கிட்டு 3 நாள் நீ வீட்டில் போய் ஓய்வு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் 1 நாள் ஓய்வுக்கு சம்பளம் கொடுப்பான், பாக்கி 2 நாள் சம்பளம் கொடுக்க மாட்டான். நிச்சயமாக 6 நாள் வேலையை 4 நாளில் வாங்கிட்டு தொழிலாளியினுடைய 2 நாள் சம்பளத்தை பறிப்பது, 2 நாள் சம்பளத்தை வந்து மோசடி செய்வது என்பதற்கு தான் இந்த சட்ட திருத்தம் பயன்படும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது. புதிய வேலைவாய்ப்பெல்லாம் பெருகும் என்று சொல்கிறார்கள். வேலை நேரத்தை அதிகரிப்பதன் மூலம், அதே போல் தொழில்துறையில் இருக்கக்கூடிய நவீன யந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மேலும் மேலும் உழைப்பினுடைய உற்பத்தியை அவர்கள் அதிகரித்து லாபத்தை அதிகரித்துக் கொள்வார்களே தவிர தொழிலாளிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கிறது தான் நம்ம இன்று வரை நம்ம பார்க்கின்ற ஒரு யதார்த்தம், உண்மை. இவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை மீறி எந்த முதலாளியும் செயல்பட முடியாது, நாங்கள் வந்து எல்லாத்தையும் கண்காணிப்புக்குள்ளே வச்சுருப்போம் என்று அமைச்சர் சொல்கிறார். நம்முடைய அரசு அதிகாரியுடைய கண்காணிப்பு என்ன யோகியதில் இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறவன், லேபர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறவன் எல்லா பேரும் முதலாளிகிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தொழிலாளி காட்டி கொடுக்குற வேலை தான் செய்கிறாங்கிறத நம்ம இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகினால் இது எந்த விதத்திலும் அரசு சொல்லுகின்ற இந்த கட்டுப்பாடுகளோ ஒழுங்கோ எதுவும் நடைபெறப்போவதில்லை. மாறாக இதுக்கு முழுக்க முழுக்க 6 நாள் வேலையை 4 நாளில் வாங்கிட்டு 2 நாள் சம்பளத்தை தொழிலாளியை ஏமாற்றுவதற்கு தான் இந்த சட்டத்திருத்தம் பயன்படும். அது மட்டுமல்ல, அந்த தொழிலாளி வந்து ஃபேக்ட்ரியில் வந்து போனால், ஃபேக்ட்ரிக்குள்ளே போனால் அவன் எப்போ வெளியில் விடுறான்னா அப்போ தான் வெளியில் வர முடியும் என்கிற ஒரு கொத்தடிமை நிலைமையை தான் இந்த சட்டத்திருத்தம் உருவாக்கும் என்பது உறுதி. அதனால் இந்த சட்டத்திருத்தத்தை நாம் கண்டிப்பாக வந்து முறியடித்து தீர வேண்டும். இது மிக மிக கொடூரமான, தொழிலாளிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு கொடிய தாக்குதல். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தொழிலாளிக்காக வந்து உருவான அரசு என்று சொல்லிக்கொண்டு ஒரு காலத்தில் வந்து தொழிலாளிகளுக்காக நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி கூலி உயர்வு கேட்டாத்தான் குண்டடிபட்ட செத்தான் என்று சொல்லி ஒரு வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முடிந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் ஊரங்கும் பிரச்சாரம் செய்தார்கள் தொழிலாளியினுடைய நலனுக்காக வந்து பாடுபடுவதைப் போல. ஆனால் அப்படி பிரச்சாரம் செய்து இன்றைக்கு அதிகாரத்திற்கு வந்திருக்கின்ற இந்த அரசு ஒரு தொழிலாளிகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறது. உலகம் முழுவதும் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற இந்த 8 மணி நேர வேலை என்பதை
இவர்கள் 12 மணி நேரமாக முதலாளிகளை விட கொடிய முதலாளிகளின் விசுவாசிகளாக இந்த அரசு மாறியிருப்பதை தான் இது காட்டுகிறது. அவை எந்த விதத்திலும் இந்த சட்டத்திருத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய சங்கங்களாகட்டும் மற்ற சங்கங்களாகட்டும் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு போராடி இந்த சட்டத்திருத்தத்தை முறியடித்தே தீர வேண்டும். முதலாளிகளிடத்திலே கொண்டு போய் தொழிலாளி வர்க்கத்தை கொத்தடிமையாக மாற்றுகின்ற இத்தகைய நடைமுறைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் தொழிலாளர் உரிமை ஒன்று என்றுமே இருக்க முடியாத நிலை உருவாகும். ஏற்கனவே மோடி அரசாங்கம் 44 தொழிலாளர் உரிமை சட்டங்களை அது ஆக்ட் என்று சொன்னால் சட்டப்படி இந்த உரிமையை நாம் கேட்க முடியும். அதாவது மினிமம் வேஜஸ் ஆக்டோ போனஸ் ஆக்டோ இந்த மாதிரி சட்டப்படியான உரிமைகளை சட்டம் என்கிற முறையிலே நாம் நீதிமன்றத்திலே கூட வாதாடி பெற முடியும். ஆனால் எல்லா சட்டங்களையும் ஒழித்து விட்டு இந்த லேபர் கோட் என்கிற பெயரில் இன்றைக்கு மோடி அரசாங்கம் உருவாக்கி விதிமுறைகளை உருவாக்கி அதை முழுக்கவும் முதலாளிகள் கையில் ஒப்படைத்திருக்கிறது. இதையும் நாம் வந்து முறியடித்தே தீர வேண்டும். ஆகவே இன்றைக்கு திமுக அரசு மட்டுமல்ல ஒன்றிய மோடி அரசு தொழிலாளி வர்க்கத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறது. இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை தொழிலாளி வர்க்கம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக தமிழகம் தழுவிய அளவில் தொழிலாளி வர்க்கத்தை ஒன்று திரட்டி போராட வேண்டியது நம் அனைவருடைய கடமை. நன்றி.